ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் ஓகேவா ஸோ அது எல்லாமே அதே மாதிரி தான் வரும் இஃப் ஏஎன் கன்வெர்ஜஸ் டு ஏ அண்ட் ஏஎன் கெடுதான் ஈக்குவல் டு ஜீரோ என் அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு டேமும் ஒன்று ஜீரோ அல்லது பாசிட்டிவ் நம்பர் இது கன்வெர்ஜன் ஆறு பாயிண்ட்டும் நாட் இக்கோல் டு ஜீரோ ஓகேவா கன்வெர்ஜன்ட் ஆண்டாக பாயிண்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தென் ரூட் ஆஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போது ரூட் ஆஃப் ஏனால் அப்போ ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ லெஸ் தென் எஃப்லான்னு வரணும் ஓகேவா அப்போ வி கேன் ப்ரூவ் திஸ் பை யூசிங் திஸ் லெம் என்னது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஏஎன் கன்வர்ஜஸ் டு ஏ அண்ட் ஏஎன் கடனாரிகல் டு சீரோ ஃபார் ஆல் என் தென் ஏ கிரதநாரிகல் டு சீரோ இந்த தேவை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் இப்போ மெயின் ப்ரூஃப் ஆஃப் த தேரத்துக்கு போயிடும் நம்ம அப்போ நான் அந்த லெம்மா அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் ஏஎம் கிரெட் தான் ஈக்குவல் டு ஸீரோ ஃபார் ஆல்என் தென்ஏ கிரேட் தான் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி அண்ட் இதனோட வேல்யூ தான் லெஸ் தன் எஃப் ஃபுல்லான வரும் ஃபர்ஸ்ட் என்னோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மாலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு மார்லஸ் ஆஃப் அண்டு மாதிரி மா ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ இன்டூ ஒரு இந்த டேம் அதாவது ஒரு ரூட் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் ஏ டி பை ரூட் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் ஏவெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அப்போது கேன்சல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேம் வந்துடும் ஓகேவா ஆட்டோமெட்டிக்காக அந்த டேம் வந்துடும் ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை இப்போது அதுக்கடுத்து வச்சுன்னா இது ஏ பிளஸ் பி இது ஏ மைனஸ் பி அப்படி தான் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும் அப்போ ஏஎன் மைனஸ் ஏ ஓகேவா ஸோ ஏஎன் மைனஸ் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏஎன் பிளஸ் ஏ அப்படின்னு வந்துடும் அண்ட் ஏஎன் கன்வெர்ஜஸ் டு ஏ அந்த ஏஎன்ங்கிற சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு ஏ அண்ட் அந்த ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சீரோ அப்போது நாட் ஈக்குவல் டு சீரோன்னு என்ன அர்த்தம் கார்னால்ட் ஆஃப் த மாட்லஸ் ஆஃப் ஏயும் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ ஏஎன் கன்வெர்ஜஸ் டு ஏ அதை படி ஏஎன் கன்வெர்ஜர்ஸ் டூ ஏ வந்து தார் எக்ஸிஸ்ட் ஸ்டேஜ் எம் ஒன் என் ஒன் பிலாங்ஸ் டு என் சச் தட் ஏஎன் மைனஸ் ஏ லெஸ் தென் அந்த எஃப்லானை வந்து மார்லஸ் ஆஃப் ஏ டி பை டூ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வேறு என் ஒன் கிரெட் அறிக்கொள் என் கிரெட் அரிகல் டு என் ஒன் அப்போது நம்ம இந்த இனி குவாலிட்டி எப்படி தானே ஸோ மார்லஸ் ஆஃப் ஏ மார்லஸ் ஆஃப் மார்லஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் மார்லஸ் ஆஃப் ஏ லெஸ்தான் அறிக்கொல் டு மார்லஸ் ஆஃப் ஏஎன் மைனஸே லெஸ் தென் இது இதுவும் இதுவும் வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி மார்லஸ் ஆஃப் ஏ மைனஸே லெஸ் தென் எஃப்லான் பை டூங்கிறது இங்கேருந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ இதில் நான் இப்போ இதை விட இது பெருசு இதை விட இது பெருசு அப்படின்னா கண்டிப்பாக இதை விட இது பெருசாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே மாட்லஸ் ஆஃப் மார்ட்லஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் மார்ட்லஸ் ஆஃப் ஏ லெஸ் தன்ஆர் ஈக்குவல் டு ஆஃப் ஏ பை டூ திஸ் இஸ் சிம்பிள் இது பவுண்டட் அப்படி தானே ஒரு மார்ட்லஸ்குள்ளே உள்ள ஒரு வேல்யூவு லெஸ் தென் சம் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அதனோட முன்னாடி அதனோட அந்த பாசிட்டிவ் நம்பருக்கு முன்னாடி ஒரு மைனஸ் பின்னாடி ப்ளஸ்க்கு நடுவில் இந்த டர்ம் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்போது அதன்படி மார்லஸ் ஆஃப் மைனஸ் மார்லஸ் ஆஃப் ஏ டிவைட் பை டூ லெஸ் தன் மார்லஸ் ஆஃப் ஏன்ஸ் மைனஸ் மார்லஸ் ஆஃப் ஏ லெஸ் தன் மார்லஸ் ஆஃப் ஏ பை டூ அப்போ யூ ஹாவ் டு சூஸ் என்னது நம்ம வந்து இதில் மூணு இங்கு இன் ஈக்வாலிட்டி இருக்கு ஸோ மூணு இன்இக்வாலிட்டி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறேன் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இதை மட்டும் எடுத்துட்டு இதை முன்னாடி எழுதுறேன் அப்போ முன்னாடி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இன் ஈக்வல்டி மாறிடும் அண்ட் இந்த மைனஸ் பக்கம் போகும்போது பிளஸ் மாறும் அப்போ ஏஎன் கிரேட் தன் மாலஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ பை டூ அப்போஸ் ஆஃப் ஏஎன் கிரேட் டு ஏ மைனஸ் ஏ பை டூங்கிறது மாலஸ் ஆஃப் ஏ பை டூ ஓகேவா ஸோ சிமிலர்லி இதே மாதிரி என்னது நான் எனது ஏஎன் கிடைந்த அறிக்கைட்டு ஏ பை டூ அப்படின்னு ஃபரால் எம் கடிதா அறிக்கைட்டு என் ஒன் அப்போ ரூட் ஆஃப் ஏஎன் கிடையாது அறிக்கை என்னவாக இருக்கும் ஸோ ரூட் ஆஃப் ஏஎன் கேட்டார்கொள் ரூட் ஆஃப் ஏ டி டி டிவைட் பை ரூட் ஆஃப் டூ ஃபரால் என் கெடுதான் அறிக்கைட்டு டூ என்னதுனா ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறேன் அப்போ இந்த ரூட் எடுக்கும்போது ரூட்டு இங்கே ரூட்டு வந்துடும் ஓகேவா அப்போது ரூட் ஆஃப் ஏஎன் வந்து கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஏ டி டிவைடட் பை ரூட் ஆஃப் டூன்னு வருது அப்போது மாலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் மார்லஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்வல்ட்டு

அப்போ மாடலர்ஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏ அப்படி இருக்குது ரூட் ஆஃப் ஏஎனுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏஎன் டிவைட் பை டூ போகலாம் பை திஸ் ஓகேவா அண்ட் ரூட் ஆஃப் ஏ அப்படி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மா இந்த ரூட் ஆஃப் ஏஎன் மேலே பீட் ஓகேவா இது எல்சிஎம் எடுத்தோன்னா கீழே ரூட் ஆஃப் டூ இருக்கும் அந்த ரூட் ஆஃப் டூ மேலே போயிட்டு ஸோ ரூட் ஆஃப் டூ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ரூட் டூ ரூட் ஏ அப்படின்னு வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து ரூட் ஏ காமனாக எடுக்கிறோம் ஸோ ஒன் ப்ளஸ் ரூட் டூ பை டூ அப்படின்னு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி வந்து நிற்கிது கடைசியில் அதாவது மார்லஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் ரூட் ஆஃப் ஏங்கிறது லெஸ் தென் எஃப் செலான் அப்படின்னு கொண்டு வரணும் இது இந்த வேல்யூ எஃப் செலான் அப்படின்னு கொண்டு வரணும் கடைசியில் இப்படி வந்து நிற்கிது ஓகேவா இப்போ நான் ஒரு எஃப்ஸலாம் சூஸ் பண்ணுறேன் ஓகேவா நான் ஒரு எஃப்ஸ்லாம் சூஸ் பண்ணுறேன் சின்ஸ் ஏஎன் டு ஏங்கிறதுனால ஒரு ஸ்டேஜ் என் டூங்கிற இன்னொரு ஸ்டேஜ் சூஸ் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு எஃப் நான் எடுத்துக்கிறேன் இதுதான் அந்த எஃப்சலான் ஓகேவா அதாவது எஃப் செலான் இட் ரூட் ஏ ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஃபால் கிரேடானிகள் என் பை என் டூ அப்போ வழக்கம் போல் மேக்ஸிமம் ஆஃப் இந்த என் ஒன் என் டூங்கிறது ரெண்டு ஸ்டேஜ் அதோட மேக்ஸிமம் எம்மு ஸோ அப்போ இந்த வேல்யூ அப்படி அங்கே கொண்டு சப்ஷூட் பண்ணோன்னா இந்த வேல்யூவை இந்த ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏக்கு பதிலாக இந்த இருக்குல்ல இந்த வேல்யூவுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஷூட் பண்ணும்போது கடைசியில் எல்லாமே கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடச்சிருது எஃப்ஸ் கிடைச்சிருது ஸோ இந்த எஃப்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் அது நான் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டெஃபினேஷனே என்ன வரும் ஃபார் எனி எஃப்ஸ்லாம் கிரேட் தன்ஸ் ஜீரோ அப்போ நான் ப்ரூஃபுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு எஃப்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணிக்கலாம் எதனால சூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அப்போது மார்லஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎன் மைனஸ் மார்லஸ் ஆஃப் லெஸ் தனி எஃப்ஸ்லாம் வர்ற காரணத்தினால இங்கே எம் தானே மேக்ஸிமம் ஸோ என் கிரேட் எம் அப்போ அதனால் ரூட் ஆஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்துடுது ஓகே இப்போ தீரம் த்ரீ பாயிண்ட் செவன்டீன் ஏஎன் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டிவ் அண்ட் பிஎன் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிடிவ்னா ஏஎன் ப்ளஸ் பிஎன் கன்வெர்ஜஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வரணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஏஎன் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டினா டெஃபினேஷன் படி மாலஸ் ஆஃப் ஏஎன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கே வரணும் ஃபார் ஆல் என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எம் இதுதான் டெஃபினேஷன் நீ எந்த ஸ்டேஜ் சூஸ் பண்ணாலும் சரி அந்த ஸ்டேஜுக்கு மேலே போகிற மாதிரியான இந்த ஸ்டேஜ் சூஸ் பண்ணாலும் சரி எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் சரி அதை விட பெரிய நம்பர் இந்த சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இன்ஃபினிட்டி நோக்கி போகுதுன்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ நான் ஏஎன் கன்வர்ஜஸ்டு இன்ஃபினிடிவ் இருக்கு அண்ட் பிஎன் டைவர் ரெண்டுமே சாரி இருக்குது அப்போ ஏஎன் பிளஸ் ப்ளஸ் ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ லெட் கே கிரேட்டர் ரியல் நம்பர் ஏஎன் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் என் ஒன் பிலாங்ஸ் டு என் ஒரு ஸ்டேஜ் ஓகேவா

அப்போ ஏஎன் பிளஸ் பிஎன் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏஎன் ப்ளஸ் பிஎன் கிரேடர் ஈக்வல்டு அப்போ ஏஎன் ப்ளஸ் பிஎன் கன்வர்ஜஸ்டு இன்ஃபினிட்டி சொன்ன அர்த்தம் அப்போ ஏஎன் ப்ளஸ் பிஎன் கிரேட்டர் தன் ஏஎனுக்கு கே வெயிட்டு இந்த பிஎனுக்கு கே வெயிட்டு ரெண்டை கூட்டினா கே அப்போ ஏஎன் பிளஸ் பிஎன் கிரேட்டர் தன் கேன்னு வந்துருது ஃபார்ஆல் என் கிரேடர் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு வந்துருது ஸோ அதனால் இப்படி இந்த இந்த ஃபார்மெட்டில் வர்றதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜஸ்டூ இன்ஃபினிட்டிவ் இவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கே அடுத்த தீரம் திரம் த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் இஃப் ஏஎன் கன்வர்ஜஸ்டு சாரி கன்வர்ஜஸ்னே வருது இஃப் ஏ அண்ட் டைவர்ஜஸ்டு இன்ஃபினேட்டிவ் அண்ட் பி அண்ட் டைவர்ஜஸ்டு இன்ஃபினேட்டிவ்னா ஏஎன் பி அண்ட் டைவர்ஜஸ்டு இன்ஃபினேட்டிவ் ஸோ சேம் மெத்தட் தான் பட் நான் சூஸ் பண்ணுற நம்பர் தான் வேறு நான் கே எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சேம் டெஃபினிஷன் வச்சு இங்கே போட்டிருக்காங்க அதே என் ஒன் ஸ்டேஜ் பட் இங்கே சூஸ் பண்ணுற கே வந்து ரூட் கே எதுக்கு கேன்னு வரணும் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எனக்கேன்னு ஒன்றுனா அப்போ ரூட் கே ரூட் கே சூஸ் பண்ணணும் ரெண்டே பேருக்கும்போது கே வந்துடும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி பிஎனுக்கும் ரூட் கே வருது இது ரெண்டுக்கும் மேக்ஸிமம் ரெண்டு ஸ்டேஜில் எது மேக்சிமம் அது எம்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இப்போ ஏஎன் பிஎன் டைவர்ஜஸ்ட் இன்ஃபினிட்டிவ்னா தேர் எக்ஸிஸ்ட்டு ஒரு கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும் ஏஎன் பி ஏஎனுக்கு ரூட்டு கே பிஎனுக்கு ரூட்டு கே இங்கே ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறதுனால இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ரூட் கே இன்ட்டு ரூட் கே என்னவாக மாறிடும் கேயாக மாறிடும் அப்போ ஏஎன் பிஎன் கிட்டதான் கேன் வரதுனால ஏஎன்பிஎன் டைவர்ஜஸ்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு வருது ஓகே ஸோ அப்போ த்ரீ 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 பாயிண்ட் நைன் ஒன் நைன் அடுத்த கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஏ ஒன் டைவர் ஏஎன் டைவர்ஜஸ்டி இன்ஃபினிட்டிவ்னா தென் இஃப் சி கிரேட்டர் தென் சீரோனா சி இன்ட்டு ஏஎன் டைவர்ஜஸ்ட் இன்ஃபினிட்டிவ் சி லெஸ் தென் சீரோனா சி இன்ட்டு ஏஎன் டைவர்ஜஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பியூட்டிஃபுல் தீரம் ஓகேவா அதாவது ஏஎன் டைவர்ஜஸ்டி இன்ஃபினட்டிங்கிற ஒரு சீக்வன்ஸ் என் கையில் இருக்குது அது கூட ஒரு பாசிட்டிவ் நம்பரை பிறக்கும்போது ஒவ்வொரு டார்ம் உடையும் அதான் ஏஎன் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாத்து கூடையும் அந்த பாசிட்டிவ் நம்பரை நான் வந்து மல்டிக்லேட் பண்ணும்போது அது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த சீக்வன்ஸ் டைவர்ஜஸ்டோ ப்ளஸ் இன்ஃபினேட்டிவ் ஒருவேளை நீ சூஸ் பண்ணுற அந்த சி வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தா சி லெஸ் தன் ஜீரோனா நெகட்டிவ் நம்பர் ஸோ சி லெஸ் தன் ஜீரோ அந்த சியோட அந்த ஒவ்வொரு டைம் மென்ட்லேட் பண்ணும்போது கிடைக்கிற சீக்வன்ஸ் நான் வந்து செக் பண்ணால் அது டைவர்ஜஸ்டோ மைனஸ் இன்ஃபினேட்டிவ் அப்படின்னு வருது ஓகே ஸோ இப்போ என் கையில் இது மட்டும்தான் இருக்குது ஓகே லெட் எஃப்எலான்னு எடுத்ததன் ஜீரோ சாரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன் லை சி கிரேட்டர் தன் ஸீரோ அப்போ கே கிரேட்டர் தன் ஸீரோன்னு எடுக்கணும் ஃபார் எனி கிவன் ரியல் நம்பர் இப்போ ஏ அண்ட் டைவர்ஜஸ்ங்கிறதுனால நீ எந்த stage சூஸ் பண்ணாலும் நான் எந்த stage சூஸ் பண்ணாலும் அர்த்தம் நான் எம்மு சூஸ் பண்ணிக்கிறேன் நான் சூஸ் பண்ணுறதுக்கு கேபிசி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எதனால சூஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனி ரியல் நம்பர் சொல்லியிருக்கேன் நான் கேபிசி கேபிசி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதை விட பெரிய டைம் கண்டிப்பாக அந்த சீக்வென்ஸில் இருக்கும் ஓகேவா அப்புறம் திஸ் இஸ் C இன்ட்டு அப்படி தானே இந்த கே பை எந்த பக்கம் போச்சுன்னா சி இன்ட்டு ஏஎன் கிரேட்டர் தன் கே ஃபார்ல் எம் கிரேதர் ஈக்குவல் டு எம் அப்போ சி ஏஎன் கிரேட்டார் கே வர்றதுனால என்னது சி இன்ட்டு diverges to இன்ஃபினேட்டிவ் சிமிலர்லி less than சீரோ அப்படின்னா நான் சூஸ் பண்ணுற கே எப்படி இருக்கும் பாருங்க ஏஎன் மைனஸ் விட்டு தேர் எக்ஸிஸ்ட் ஏஎன் டைவர்ஜஸ்டு இன்ஃபினேட்டிவ்னா தேஜ் எம் பிலாங்ஸ் டு என் சச்சின் கிரேட்டர் தன் கே பை C, அப்படின்னு வருது ஓகேவா ஸோ கே பை சி அப்படின்னு வருது அண்ட் இப்போ ஃபாரலிங் கேட்டுதானே கொல்ட்ரு அப்போ சி இன் டு இந்த சி வந்து நெகட்டிவ் நம்பர் தானே ஸோ சி வந்து நெகட்டிவ் நம்பர் அப்போது இந்த பக்கம் வருது ஸோ சி இன் டூ ஏஎன் லெஸ் தன் கேவாக மாறிடுவது இது நெகட்டிவ் நம்பருங்கிறதுனால ஆக்சுவலி கே வந்து நெ ஓகே ஓகே ஒரு நிமிஷம் கே லெஸ் தன் ஜீரோ ஸோ இது ஒரு நெகட்டிவ் நம்பரு இது ஒரு நெகட்டிவ் நம்பரு நெகட்டிவ் நம்பர் டிவைடட் பை நெகட்டிவ் நம்பர் இஸ் அஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அதனால தான் சி இன்ட்டு ஏஎன் லெஸ் தென் கேனு வந்துருது ஸோ ஓகேவா ஸோ அப்போ ஃபாரால் கேட்டு அணைக்கொண்டியும் அப்போ சி இன் டு ஏன் டைவர்ஸ்டு மைனஸ் இன்ஃபினேட்டிவ் அப்படிங்கிறது லெஸ் தென் கே வரணும் ஸோ வந்துட்டு அதனால் டைவர்ஜஸ்டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தீரம் த்ரீ அண்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ இஃப் ஏஎன் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஏஎன் டைவர்ஜஸ் டூ இன்ஃபினிட்டிவ் அண்ட் பிஎன் இஸ் பவுண்டட் தென் ஏஎன் ப்ளஸ் பிஎன் டைவர்ஜஸ்டி இன்ஃபினிட்டிவ் நல்லா கவனிக்கணும் ஏஎன் அப்படிங்கிறது டைவர்ஜன் சீக்வன்ஸாக இருந்தால் பிஎன்கிறது பவுண்டடாக இருக்குது ஓகேவா ஸோ பவுண்டராக இருந்துச்சுன்னா அதனோட அடிஷன் ஆஃப் தி சீக்வன்ஸ் வந்து டு இன்ஃபினிடிவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இங்கே பவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் அப்போ பவுண்டரட்னா என்ன அர்த்தம் நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது அது பவுண்டட் அபோவாகவும் இருக்கும் பவுண்டர் பிலோவாகவும் இருக்கும் தட் இஸ் சின்ன நம்பரும் அதில் இருக்குது பெரிய நம்பரும் அதில் இருக்குது நான் பிஎன் இஸ் பவுண்டட் இப்போ நான் பவுண்டட் பிலோ அப்படின்னு நான் தெரியுது எனக்கு ஸோ அதனால் அங்கே என்ன இருக்குன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் தட் இஸ் எம் அந்த நெகட்டிவ் m எம்னு எடுத்துக்கிறேன் ஸோ எம் லெஸ் தென் ஜீரோ அண்ட் பிஎன் to 0 for all n பை த definition ஆஃப் பவுண்டட் பிலோ ஓகேவா ஸோ இதை விட பெரிய நம்பர் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இருக்குதுலேயே சின்ன நம்பர் அப்படின்னா அதை விட பெரிய நம்பர் இந்த sequenceல இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதான் பவுண்டர் பிலோவுக்குன டெஃபினிஷன் ஸோ இந்த டெஃபனிஷன் அண்ட் ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன் ஸோ நான் உ லைட் கே கிரேட் அத்தன் சீரோபி எனி ரியல் நம்பர் ஸோ கேங்கிறது பாசிட்டிவ் நம்பர் எம்முங்கிறது நெகட்டிவ் நம்பர் இப்போ நான் என்ன போகிறேன் எம் லெஸ் தன் ஸீரோ அப்படின்னா மைனஸ் எம் கிரேட் தான் ஸீரோ தானே ஸோ ஒரு பா ஒரு நெகட்டிவ் நம்பர் கூட மைனஸை வந்து மன்ட்லி பண்ணும்போது கிடைக்கிறது பாசிட்டிவ் அதனால் தான் மைனஸ்எம் கிரேட் தான் ஸீரோ அப்போது கே பாசிட்டிவ் இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்போ கே மைனஸ் எம் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் கண்டிப்பாக ஓகேவா அப்போ இப்போ ஏஎன் டைவர்ஜஸ்ட் டு இன்ஃபினிட்டின்னு சொன்னால்தார் எக்ஸிஸ்ட் அ ஸ்டேஜ் என் ஆர் பிலாங்ஸ் டு என் சஜ் தட் ஏஎன் கிரேட்டர் தன் கே மைனஸ் எம் ஃபார்ஆல் என் கெடுதாண்டிகோல் டு ஜீரோ இவா ஏஎன் கிரேட்டர் தேன் கே மைனஸ் எம் இவா நான் இங்கே ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும் அப்படி தானே ஸோ இங்கே எந்த நம்பர்னாலும் சூஸ் பண்ணுறான் நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் கே மைனஸ் எம் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்ஆல் என் கடுதாண்டிகோல் டு என் நாட் இப்போது ஏஎன் பிளஸ் பி என் டைவர்ஜஸ்ட் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் என் நாட் பிலாங்ஸ் டு என் இவர் தர் எக்ஸிஸ்ட் டு என் நாட் பிலாங்ஸ் டு என் அப்போது ஒரு ஸ்டேஜ் உருவாகவும் சர்ச் தட் இந்த மாலஸ் ஆஃப் ஏஎன் பிளஸ் பிஎன் கிரேட்டர் ஈக்வல் டு ஏஎனுக்கு வந்து கே மைனஸ் எம்மு பிஎன்னுக்கு வந்து எம்மு ஓகேவா ஸோ பிஎனுக்கு வந்து எம்மு அப்போ கே மைனஸ் எம் பிளஸ் எம் ஃபரல் என் கிரேட்டர் ஈக்குவல் டு ஸீரோ அப்போ என்னது திஸ் இஸ் கே ஓகேவா அப்போ கே மைனஸ் எம் பிளஸ் எம்மு கிரேட்டர் கே வந்துடும் அப்போ ஏஎன் பிளஸ் பிஎன் கிரேட்டர் தன் கே அப்படின்னு வந்துடுது அப்போ இப்படி வர்றதுனால என்னது இந்த ஏஎன் பிளஸ் பிஎன் டைவர்ஜஸ்ட் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ வந்து இதோட வந்து முடிஞ்சுது அதாவது எப்படி சொல்கிறது இந்த தீரம் பார்த்து ஃபுல்லாக முடிஞ்சதே ஒரு எட்டு ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா அடுத்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொல்லும் போதே எனக்கு யோசனை வந்துச்சு இங்கே வந்து ஏஎன் டைவர்ஜஸ்ட் டு மைனஸ் இன்ஃபினட்டிவ் ஓகேவா ஏஎன் டைவர்ஜஸ்ட்டு இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிவா இருந்ததுன்னா ஏஎன் கிரேடாரிகல்டு கேபிசி அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டா கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கே பைசி கிரேட்டர் தன் அப்படிங்கிற சிம்பிள் வரும் ஸோ ஏஎன் கிரேட் கே பிசி நான் ஒரு கே சூஸ் பண்ணணும் அது கேபிசிஏ சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஎன் வந்துடும் ஓகேவா அப்போ சி இன்ட்டு ஏஎன் லெஸ் தென் கே அப்படின்னு வருது சி இன்டூ ஏஎன் லெஸ் தென் கேலாம் கிடையாது கிரேட்டர் தன் கே ஓகேவா சி இன்டு ஏஎன் லெஸ் தென் கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் தான் சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு ஓகே சி இன் டு ஏன் தன் கே தான் வரும் ஸோ கிரேட்டர் தன் கேன் வரதுனால தான் இது சி இன் டு ஏன் இந்த சீக்வன்ஸ் டைவர்ஜன்ஸ் டு மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேவா நான் திருப்பி சொல்லிடுறேன் ஸோ லெட் சி வந்து லெஸ் தென் ஜீரோ ஒரு நிமிஷம் ஓகேவா இப்போ சி வந்து நெகட்டிவ் நம்பர் அண்ட் கே உ நெகட்டிவ் நம்பரை எடுத்துகிறேன் கே பி எனி ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க ஸோ நான் நெகட்டிவ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிறேன் இப்ப ரியல் நம்பர் அண்ட் இப்போ ஏஎன் டைவர் ஜஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினேட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் எம் பிலாங்ஸ் டிஎன் அப்போ ஒரு ஸ்டேஜ் உருவாகும் அண்ட் இந்த சீக்வன்ஸ் ஏஎன் கிரேட்டர் தன் கே பை சி ஃபார்ஆல் என் நான் இங்கே என்ன நம்பராக சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கே பை சின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜுக்கு ஓகேவா இப்போ இந்த சி இந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்போ சி இன்ட்டு ஏஎன் லெஸ் தன் கே அப்படின்னு தான் வரும் சாரி கிரேட்டர் தன் கே அப்படின்னு தான் வரும் ஓகேவா ஸோ சி இன்ட்டு ஏஎன் கிரேட்டர் தென் வரதுனால இந்த சி இன்ட்டு ஏங்கிற சீக்வன்ஸ் டைவர் ஜஸ்ட்டு இன்ஃபினிட்டி இப்போ தான் பர்ஃபெக்ட் ஓகேவா ஸோ முதல்ல ஏதோ ஒரு சின்ன குழப்பம் அந்த மைனஸ் போடுறதுனால ஒரு சின்ன குழப்பம் ஸோ இதனால் இதுதான் கரெக்டான ப்ரூஃப் ஓகே ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு இப்போ நடத்துகிற எந்த தீரத்துலையும் இருபது தீரும் ரொம்ப முக்கியமான தீரம் இதில் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேள்ன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த க்ளாஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஓகேவா ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே தேங்க்யூ